இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் ராகு கேது பயிற்சிகளை பற்றி பொதுவான பலன்கள் வாக்கிய முறைப்படி பார்த்துட்ருக்கோம் அதில் அந்த வரிசையில் சிம்ம ராசியோட ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போது இந்த ராகு கேது பயிற்சிகளை வந்து நம்ம சந்திரன மையமாக வச்சு தான் எல்லா ஜோதிடர்களும் வந்து இதில் பலன்களாக சொல்கிறாங்க இப்போ இந்த சந்திரன மையமாக வச்சு செய்யும் பொழுது ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நேட்டல் சாட் பேர்த் சாட் அதையும் பார்த்துட்டு அதுல உள்ள வழிபாடுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்பொழுது மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுல நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜோதிடர் சொன்னாலும் முப்பது சதவீத பலன்கள் தான் இதுல வரும் இது எதுக்காக நாங்க சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதை ஷார்ட்டா சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்போ அப்படி சொல்லும் பொழுது அந்தந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அதுக்குள்ள வழிபாடுகள் இதுதான் அதோட பொதுவான கோச்சார பலன்கள் எல்லோரும் சொல்கிறதுக்கான காரணம் அதனால் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இதில் சொல்லக்கூடிய சில அட்வைசஸ் இருக்கிறத அதை நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக பண்ணும்பொழுது அந்த பிரச்சனைகளும் போயிடும் அதனால் இந்த ராகு கேதுகளை பார்த்து பயப்படுறதோ அதே மாதிரி ஜோதிடத்தில் இப்படி சொல்லிட்டாங்களே நீங்கள் ஃபெட்டப்பாடுறதோ அது தப்பு அதை விட்டுட்டு நீங்கள் இந்த வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவர்கள் பேச்சை தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க நீங்களே கண்டிப்பாக சிம்ம ராசிலேயோ சிம்ம லக்னத்துலையோ இருக்கிறவங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்டால் உங்களுக்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அடுத்தவங்க உங்களை மிஸ்கைட் பண்ணினால் அதனால் தோல்விகள் ஏற்படலாம் அதே போல் யாரை எந்த லெவலில் வச்சுக்கணுமோ அந்த லெவலில் மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே விட வேண்டாம் உங்களுடைய ஒரு எந்த ஒரு சாதாரணமாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் புதுசாக வரக்கூடிய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் தெரிஞ்சு தயவு செஞ்சு பழகுங்க ஏன்னா ஒரு கெட்ட ச நட்பு உங்களுக்கு வந்து கூடா நட்பு கேடாய் விளையுங்கிற மாதிரி சூழ்நிலைகளும் வரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு வரலாம் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்துங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒருத்தட்ட பழகும் பொழுது கவனமாக பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மூதாதையர்கள்னால் வரக்கூடிய சொத்துகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஒரு விஷயத்தை நீங்களே செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பாருங்க நீங்கள் செஞ்சு முடிக்காமல் அடுத்தவங்கள்ட்ட ஒரு பத்து ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த டயத்தில் கேட்டுருந்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சரியான விஷயமாக வராது ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயங்களில் அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப போய் பார்க்குறதோ புதுசாக யாராவது ஒருத்தவங்க பழக வராங்கன்னா எதுக்காக நம்மள்ட்ட பழகிறாங்கன்றதை கொஞ்சம் சுதாரிச்சிட்டு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அன்பாக பேசிட்டா வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாந்துடுவீங்க ஸோ இது உங்களுக்கு பேசிக் நேச்சருங்க கோபமாக உங்களை வெளியே காட்டிக்கிட்டாலும் நீங்கள் ஒரு குழந்தைங்கிறது உங்கள்ட்ட பழகிறவங்களுக்கு தான் நல்லா புரியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக புதுசாக பழகிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த டயத்தில் விடக்கூடாது குலதெய்வ வழிபாடு விடவே கூடாது அதே மாதிரி தாய் தந்தையர் உடல்நிலையில் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்னால் குடும்பங்களில் வருது ஒருத்தர் வந்து சண்டை மூட்டி விட்றாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு குணம் கேட்டால் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பே செஞ்சாலும் சரி சரியும்பிங்க அது செய்யாதீங்க அந்த டயத்தில் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஜோதிட நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ராகு கேத்து உள்ள கேத்து இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானெட்டுங்க அடுத்த லெவல்ல இருக்கிறது ராகு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் வரும் பொழுது அதோட மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்போது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வழிபாடு என்னன்னா சிவனை பிடிச்சுக்கணும் சிவனை பிடிச்சுக்கணும்னா சிவனை வழிபாடு பண்ணுங்க அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடு இதுக்காக நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனேன் அப்படி இல்லைங்க அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணரணும் அதை வந்து சதா சர்வகாலமும் உணரணும் எந்த ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீக சிந்தனைகளில் நிறைய இருக்கிறவங்க ஜாஸ்தியாக இருப்பீங்க அப்படிங்கும் போது அந்த அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் எப்போ உணரணும் மூச்சு இருக்கிற வரைக்கும் உணரணும் இது நம்ம கடமை அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை எப்போ ஏற்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் நம்ம குலதெய்வத்தை வழிபடலைன்னா அது பூர்த்தி ஆகாதுங்கிறது கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் தெரியும் ஸோ so, அதனால் அந்த குலதெய்வ வழிபாட சதா சர்வ காலமும் நினச்சிக்க வேண்டியது கார்த்தால் எந்திரிச்சு வழிபட வேண்டியது விநாயகரோட வழிபாடை விடாமல் நீங்கள் செய்யணும் அதே போல் ராகுகால நேரத்தில் சிவனை வழிபடுங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது தென் திட்டைன்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் திட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு சிவாலயம் இருக்குங்க அது குருஸ்தலம்னு சொல்லுவாங்க அது ராஜகுருவாக இருப்பார் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே சிவனோட இதில் பார்த்திங்கன்னா சந்திரகாந்தக்கல்லு சூரியகாந்த கல்லும் சேர்ந்து வந்தது சந்திரகாந்த கல்லுனால் நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளியில் வந்து தண்ணி வந்து சிவன் மேலே விழுந்துட்டே இருக்கும் அதே போல் கார்த்தால நேரத்தில் அந்த சூரிய ஒளினால் தண்ணி சொட்டு இருக்கும் அந்த இடத்துல போய் சிவனுக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல எண்ணெய் கொடுத்து வாருங்கள் அதே போல் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாயு சம்மந்தமான பிரச்சனைகளும் முதுகு தண்டுவள பிரச்சனைகளும் அதே மாதிரி கழிவுனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவங்க கணவரை சொல்கிறதோ இல்லை ஆணா இருந்தால் மனைவியை குற்றம் சொல்கிறதோ தெரியாமல் நீங்களே வந்து உங்களுடைய சுய புத்தியை மட்டுமே கொடுத்து பண்ண வேண்டியது அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காலம் நான் சொல்லக்கூடியது வந்து சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சரி இதெல்லாம் சேர்ந்தது தான் அது பலனா சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது அப்போது அந்த டயத்தில் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கோவமும் வரும் அப்போ அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளை அதாவது நான் வந்து காளியை சொல்லலைங்க உமையாள் வழிபாடை திங்கக்கிழமை தோறும் கார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து மூன்றையிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் நெய் வாங்குறது நெய்னா பசு நெய்யாக இருக்கட்டும் பசு நெய் விளக்கு வைக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் விளக்கு இதை செஞ்சுட்டே வரலாம் சாந்தமான விஷயங்கள் நடக்கும் அதே போல் சௌந்தரிய லகரின்னு சொல்லி ஒரு வழிபா இது இருக்குங்க அந்த அந்த மந்திரங்களை சொல்லலாம் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த மந்திரங்களை படிக்கலாம் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது அபிராமி அந்தாதின்னு சொல்லியிருக்கு அபிராமி அந்தாதியே வ வழிபடலாம் அந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த டயத்தில் மேக்சிமம் வந்து உக்ர தேவதையே வழிபடுறத வந்து நீங்கள் நிறுத்திக்கிறது நல்லது அப்படி நீங்கள் ஒருவேளை உக்ர தேவதா வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வழிபாடோட ராகுகால நேரத்தில் நீங்கள் பண்ணுறது வந்து அதாவது சிவனை வழிபடுறதோடு சேர்த்து நீங்கள் பண்ணும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் புதுசாக வர்ற உறவுகளில் மட்டும் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது நீங்களே தன்னிச்சையாகவே நிறைய விஷயங்களில் ஜெயிப்பீங்க இது வந்து அரசியலாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் நீங்கள் உட்காந்து இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு நீங்கள் பண்ணும் பொழுதே நல்ல உங்களுக்கு சிந்தனா திறன் வந்துடும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் அடுத்தவங்கள்கிட்ட நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்குறது இந்த டைம் வந்து நாட் அ குட் ஒன்னுங்க அதே மாதிரி நீங்கள் தலைமை ஏற்று செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு சப்ஸ்டியூட் கொடுத்து பண்ணுறதோ எக்ஸாம்பிள் நீங்கள் செய்கிற வேலையை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க செஞ்சுருவாங்கன்னு நினச்சி நீங்கள் கொடுத்து சொத்து விவகாரத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணால் ஏமாற்றக்கூட படலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலம் மற்றபடி பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்தவர்கள் பேச்சை ரொம்ப கேட்காமல் நல்லபடியாக போனால் சிம்மராசிக்கு இது ஒரு சூப்பரான காலமாக இருக்கும் இதே மாதிரி இந்த வழிபாடுகள் பண்ணும்போது கோளாறு பதிகத்தையும் விடாமல் படிச்சுக்கோங்க இதை படிச்சுட்டே வரும்பொழுது மித்த நேரங்களில் கிரகங்கள்னால் வரக்கூடிய தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கும் இது நான் சொல்லலைங்க திருஞான சம்பந்தர் சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நாளைக்கு நம்ம ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் கன்னிராசியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்